நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்று நாம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பை கொண்டாடுகின்றோம். அதை பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக திருப்பலியின் அனைத்து பலன்களும் உங்களிடம் வந்து சேருகிறதே, அதற்காக கடவுளை போற்றுவோம், புகழுவோம். இந்த தருணத்திலே இந்த திருப்பலியில் இணைந்திருக்கும் நாம் அனைவரும் திருமுழுக்கு யோவானை போல நாம் மாற முடியுமா? அவர் இறைவனால் போற்றப்பட்டார். அந்த போற்றுதலுக்கு உரியவராக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுமா என்று சிந்தித்து பார்த்து இந்த திருப்பலியில் இணைவோம். உலகின் உன்னதர், படைப்புக்கெல்லாம் அதிபதி, மனிதனை மீட்பதற்காக இறங்கி வந்து சிலுவை சாவை ஏற்று நமக்கெல்லாம் மீட்பை தந்திருக்கிறார். அந்த தாழ்ச்சி நம்மிடம் இருந்தால் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவராக அவருக்கு உகந்த நிலையில் வாழ்வது சாத்தியம். அதைத்தான் திருமுழுக்கு யோவானும் வாழ்ந்து காட்டினார். அவரை போல வாழ இந்த திருப்பலியில் நாம் அருள் வேண்டி ஜெபிப்போம். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் உம்மக்களாகிய எங்களுக்கு உள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியிலும் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் முன்றிப்பில் ஒரே இறைவனாய் ஆட்சி செய்கின்ற இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறை வாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறை வார்த்தைகள் 1-6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்கள் இனங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்புரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றி உருவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன். வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார்.
ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்போது உரைக்கின்றார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலை நிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி, வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீ. நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் நாட்பகுதிகளில் நான் உரு பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 22-26 முடிய. அந்நாள்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகளான தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழி மரபிலிருந்தே இஸ்ராயேலுக்கு
இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெருங்கள் என்று இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டு உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 57-66 வரை மற்றும் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோர் உறவினர் அனைவரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ராயேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரும் வரை அவர் பாலைநிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. திருமுழுக்கு யோவானின் பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம்.
திருஅவையில் மூவருக்கு மட்டும்தான் பிறந்த நாள் பெருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஒன்று, இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனானதை நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துமஸாக, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாக அதை கொண்டாடுவது நம்முடைய மரபு. இரண்டாவது, அந்த உன்னத தேவனை பெற்றெடுத்த தாய் மரியா, அவருடைய பிறப்பினை நாம் கொண்டாடுகின்றோம். மூன்றாவதாக, இன்றைய பெருவிழா திருமுழுக்கு யோவானின் பிறந்த நாளை நாம் பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். மற்ற எல்லா புனிதர்களுக்கும் அவருடைய இறப்பே பிறப்பின் விழாவாக கொண்டாடப்படுகிறது, பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. விண்ணலகத்தில் அவர்கள் பிறந்ததை நாம் அவர்களது இறந்த நாளையே நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த மூவருக்கு மட்டும் அந்த சிறப்பு எதற்காக? ஏனென்றால் இந்த மூவரும் பிறக்கும் தருணத்திலிருந்தே, பிறந்த பொழுதே பாவமற்ற நிலையில் ஒரு புனிதம் மிளிர பிறந்தவர்கள். இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லணும் அவசியமில்லை. அவர் தேவாதி தேவன், உன்னத இறைவன். அவர் பாவத்தை முற்றிலுமாக வேறறுக்க வந்தவர், பாவமே இல்லாதவர். அன்னை மரியா அந்த உன்னத தேவனை பெற்றெடுக்க அவருடைய இடம் இல்லிடமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது, அவர் கருவாகும் பொழுதே மாசற்ற நிலையில் அவர் உதித்தவர். தூய ஆவியானவருடைய துணை கொண்டு முற்றிலும் பாவம் இல்லாமலே ஜெனித்தவர். அதனால் அவர் பிறக்கும் பொழுதும் பாவம் இல்லாமல் பிறந்தார். அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய விழா நாயகராக கொண்டாடக்கூடிய திருமுழுக்கு யோவான், அவர் பிறக்கும் பொழுதும் பாவமில்லாத நிலையில்தான் பிறந்தார். எப்படி? அன்னை எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற பொழுது தூய ஆவியானவர் தொற்றிக்கொண்டாரே. எலிசபெத் அம்மாள் அந்த தூய ஆவியனால் ஏவப்பட்டு மகிழ்ந்து பேருவகை கொண்டு அவர் சொற்களையெல்லாம் உதித்தார். அருள் நிறைந்த மரி என்று அன்னையை புகழ்ந்து பாடினார். அதே போல, என்னுடைய உதிரத்தில் உள்ள குழந்தை உம் குரல் கேட்டு துள்ளியது என்று சொன்ன அந்த தருணம் தூய ஆவியானவரால் திருமுழுக்கு யோவான் ஆட்கொள்ளப்பட்டு பாவமெல்லாம் வேறறுக்கப்பட்டு ஒரு புனிதத்தில், ஒரு ஜென்ம பாவம் எல்லாம் இல்லாத நிலையில் புனிதமாக மாறிய தருணம். அவர் பிறந்த நேரத்திலே புனிதனாகவே பிறந்தவர். அதனால்தான் அவருடைய விழாவை, பிறப்பை நாம் பெருவிழாக என்று கொண்டாடி மகிழ்கின்றோம். இப்படிப்பட்ட பாவமில்லாமல் புனிதனாக உதித்த திருமுழுக்கு யோவானை இயேசுவே பாராட்டுகின்றார். மத்தேயு 11:11 வசனத்திலே, மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை போல பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று ஒரு புகழாரம் சூட்டுகின்றார். மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆக இறைவன் யாரை போற்றுகின்றார்? இறைவனின் பார்வையில் போற்றுதற்குரியவர் யார்? அது ஒருபுறம் இருக்க, நம் அன்னை மரியா லூக்கா எழுதிய நற்செய்தியிலே முதல் இயலிலே 48 வசனத்திலே அன்னை மரியாளுடைய பாடல் இருக்குல்ல, அதில் பார்க்கிறோம், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். இது சுய புகழ்ச்சி அல்ல, தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட நிலையில் அன்னை உதிர்த்த உன்னத பாடல். எல்லா தலைமுறைதோறும் போற்றப்படுபவர் யார்? இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கவிருப்பது இதைத்தான். இறைவனாலும் எல்லா தலைமுறையினராலும் போற்றப்படுபவர் யார்? எவர் ஒருவர் கடவுளுக்கும் அவர் தம் திருவுளத்திற்கும் முக்கியத்துவம் தந்து தம்மை முழுமையாய் கையளிக்கின்றார்களோ அவர் இறைவனின் பால் போற்றுதற்குரியவர். கடவுளுக்கும் அவருடைய திருவுளத்திற்கும் முக்கியத்துவம் தருபவர்கள் கடவுளால் போற்றப்படுகிறவர்கள். அன்னை மரியா, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது என்று கடவுளை போற்றி அவரில் மகிழ்ந்து திளைத்து அன்னை மரியா இறை சித்தத்தை தனதாக்கி கொண்டார்.
இறை அன்பில் திளைப்பவர் கடவுளால் போற்றப்படுகிறார், மக்களாலும் பாராட்டப்படுகிறார். என்னுடைய வாழ்வும் பணியும் கடவுளின் மாபெரும் அழைப்பு என்பதை உணர்பவர் கடவுளையே போற்றி மகிமைப்படுத்துவார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோமே, கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். கருப்பையில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்னை அழைத்தார். தன் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என்று தனது வாழ்வும் பணியும் இறைவனின் திருவுளத்தின்படி அவருக்கானது என்று அர்ப்பணித்த எசாயாவும் சரி, திருமுழுக்கு யோவானும் சரி, என்றும் போற்றுதற்கு உரியவர்கள். யார் இறை திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக கையளிக்க முடியும்? இறைவனே என்னை படைத்தவர், அவர் அன்பு பெரிது, என்னை அன்பு செய்து எனக்கான திட்டம் வகுத்து என்னை வழிநடத்தும் அப்பா என் தெய்வம் என்று உணர்ந்தால் அவரது திருப்பாதத்தில் நாம் வீழ்ந்தே கிடப்போம். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என்று முதல் வாசகம் சொல்கிறதே, அது நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் மாபெரும் செய்தி. கடவுளுடைய அன்பிற்கும் அவரின் மதிப்பிற்கும் உரியவர் எல்லாருமே, நாம் எல்லாருமே தான். யாருமே அவருடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர் இல்லாதவர்கள் என்று யாருமே கிடையாது, எவருமே இல்லை. அவரின் பார்வையில் எல்லாரும் உயர் மதிப்பு பெற்றவர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பு செய்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாக அன்பு செய்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த கோலத்தில் இருந்தாலும் சரி, கடவுள் உங்களை அன்பு செய்கிறார். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அன்பு செய்வதால் சிறந்ததொரு திருவுளம், மாபெரும் திட்டம் நமக்காக அவர் வகுத்திருக்கிறார். அதை ஏற்று பயணித்தால் கடவுளும் சரி, மாந்தர் அனைவரும் சரி, நம்மை போற்றுவது உறுதி. திருமுழுக்கு யோவானுக்கு கடவுள் வகுத்திருந்த அந்த திருவுளம் இருக்கு பார்த்தீங்களா, அதை முழுமையாக ஏற்று அதற்காக முழு மனதோடு தன்னை அர்ப்பணித்தார். அந்த அர்ப்பணிப்பு கடவுளுக்கு ஏற்றதாக இருப்பதால் கடவுளால் போற்றப்படுகிறார். திருகவையும் அவரை போற்றுகிறது. மக்கள் இனத்தார் அனைவரும் அவரை போற்றுகிறார்கள். இறைவனின் இதயத்திற்கு உகந்தவராக தாவீது திகழ்ந்தார் என்று இரண்டாம் வாசகம் குறிப்பிடுகிறது. அவரும் கடவுளால் போற்றப்பெற்ற ஒரு மா மன்னர். ஆனால் உன்னிப்பாய் ஆய்ந்து பார்த்தால் யார் இந்த தாவீது அரசன், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதே நேரத்தில் மிகப்பெரிய பாவியாக வாழ்ந்தவர். தாவீது ஒரு பாவி, எல்லா நிலையிலும் 10 கட்டளைகளுக்கு எதிரான விதத்திலும் பாவம் செய்து வீழ்ந்தவர்தான் தாவீது. அப்படி இருக்க தாவீது இறைவனுக்கு நெருக்கமானவரா? நான் தவறிய பாவி என்று உணர்ந்ததால் இறைவனுக்கு எதிராக மற்ற மனிதருக்கு எதிராக பாவம் செய்து வீழ்ந்தேன் என்று தன் நிலை அறிந்து இறைவனிடம் சரணடைந்ததால், இறை மன்னிப்பை வேண்டி நின்றதால் இறைவனின் பார்வையில் பெருமதிப்பு உடையவராக தாவீது மாறினார். இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் என்று ஊதாரி மைந்தனின் தந்தை அவனை வாரி எடுத்து முத்தம் தந்து அணைத்துக் கொள்கின்ற உன்னத தேவனாக நம் தேவன் இருக்கின்றார். மன்னிப்பு வேண்டி இரக்கம் நாடி நிற்பவரை போற்றுகின்றார், மதிப்போடு நடத்துகின்றார். அத்தகையோர் மக்களாலும் போற்றப்படுகிறார்கள். பாவத்தை வெறுக்கும் கடவுள் பாவிகளை வெறுப்பதில்லை. அவர் ஒருபோதும் பாவிகளாகி இருக்கும் நம்மை அவர் வெறுப்பதில்லை. பாவிகளின் பாவநிலையை சுட்டி காட்டி இறைவன் பால் திரும்பிட செய்யும் உன்னத பணி செய்த திருமுழுக்கு யோவான் எவ்வளவுக்கு அதிகமாக இறைமதிப்பை பெற்றிருப்பார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எனவேதான் திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்து குரலாக ஒழித்தார், பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றினார். மனம் மாற அழைப்பு விடுத்தார். மனம் மாறியவர்கள் அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று முழங்கினார். சிறந்ததொரு வாழ்க்கை வாழ அழைப்பு விடுத்தார்.
பகிர்ந்து வாழவும் ஏமாற்றாமல் நேரிய வாழ்வு வாழவும் இரக்கம் நிறைந்து வாழவும் போதும் என்ற மனநிலையோடு பெற்ற ஊதியமே போதும் சிறந்தது என்ற நிலையில் வாழவும் நிறைவோடு மகிழ்வோடு பாவமில்லா நிலையில் வாழ அழைப்பு விடுத்தார். லூக்கா 3:11-14 பார்க்குறோம். பாவிகளாகிய நம் ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பு செய்கிறார். அப்படி இருக்க நேரிய உள்ளத்தவரையும் புனித நிலையில் வாழ்பவரையும் இன்னும் ஏராளமான வாஞ்சையோடு அன்பு செய்ய மாட்டாரா? அதைவிட கூடுதலாக மனம் மாற்றம் ஏற்படுத்தும் ஒவ்வொருவரையும் கடவுள் தன்பால் ஈர்த்து கொண்டு அந்த அன்பை பொழிய மாட்டாரா? ஆக இந்த மனம் மாற்றம் தந்த உன்னத பணி செய்த திருமுழுக்கு யோவான் அதனால்தான் கடவுளுக்கு ஏற்புடையவராக என்றும் திகழ்கின்றார். கடவுளால் போற்றப் பெறுகின்றார். மக்களின் தர அனைவரும் போற்றுகின்றனர். திருவையும் போற்றி மகிழ்கிறது. இன்று நீங்களும் நானும் அவரை போற்றுகின்றோம். திருமுழுக்கு யோவான் பெற்ற பெரும் கொடை மற்றவரை இறைவன்பால் திருப்பிடும் ஒரு உன்னத பணி. தூய நேரிய வாழ்வு வாழ்பவருக்கே இந்த ஒரு பணி கொடுக்கப்படும். அந்த மாபெரும் கொடையாகிய இறை அன்பு நிறைவாக கொடுக்கப்படும். அப்ப யார் யார் மற்றவர்களை மனம் திருப்ப முடியும்? நேரிய வாழ்வில் வாழ்ந்தால் மட்டும்தான் பிறருக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சிறந்த விதத்தில் பிரசங்கம் வச்ச ஒரு சாமியார்ட்ட மக்கள் ஒரு சில பேர் போய் சொன்னாங்க, அப்போ அன்னைக்கு மறையுறையில் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, ஆனால் நீங்கள் வேற மாதிரி செய்கிறீங்களே அப்படின்னு. அதற்கு அந்த சாமியார் சொன்னார், பிரசங்கம் வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு, எனக்கு இல்லை. பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. குடிகார அப்பா தன் மகனை பார்த்துட்டு குடிக்காத தப்பு அப்படின்னு சொல்ல அந்த பையன் கேட்பானா? டிவி சீரியல் நாடகம் பார்த்துட்டு சமைக்கிறதுல கோட்டை விட்டு தன்னுடைய பொறுப்பெல்லாம் விடுத்து துறந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிற அம்மா தன் மகன்கிட்டயோ மகள்கிட்டயோ பொறுப்பாக இருங்கன்னு சொன்னா அவங்க செயல்படுவாங்களா? நிச்சயமாக இல்லை. ஆக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் போதிக்க வேண்டியது அவசியம். பிறரை மனமாற்றத்திற்கு இட்டுச் செல்வதற்கு முன்பாக நாம் மனமாறிய நிலையில் மாற்றம் பெற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்வே போதனையாக மாறும். உண்மையான நற்செய்தி பணியின் துவக்கம் என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய வாழ்வு. என்னுடைய வாழ்வே நற்செய்தி பணியின் துவக்கமாக இருக்க வேண்டும். சாட்சிய வாழ்வே நம்முடைய வார்த்தையை ஆற்றல் மிக்கதாக மாற்றும். திருமுழுக்கு யோவான் அவருடைய வாழ்வு தூய்மையானதாகவும் நேரியதாகவும் பாவத்தை வேறறுக்கும் ஒரு சாட்சிய வாழ்வாகவும் இருந்த காரணத்தினால்தான் பாவிகளும் சரி பரிசேயரும் சரி ஓடி வந்து அவரிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு மனம் மாற்றம் பெற்றனர். ஏரோது அரசனே அச்சமுற்று மரியாதையோடு அவரை நடத்தக்கூடிய ஒரு பேரு திருமுழுக்கு யோவானிடம் காணப்பட்டது என்றால் அது அவருடைய சிறந்த வாழ்விற்கான எடுத்துக்காட்டு. லூக்கா எழுதிய நற்செய்தி 1:48 நம்ம பார்க்கிறோம்ல, அன்னை மரியாவை தலைமுறை அனைத்தும் என்னை பேறு பெற்றவர் என்று போற்றுவதற்கான காரணம் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்ற அவருடைய மனப்பாங்கு. அதனால்தான் தாழ்ந்த அன்னையை கடவுள் உயர்த்துகின்றார். அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று அவரே உணரும் அளவிற்கு ஒரு தாழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை அன்னை மரியாளிடம் காணப்பட்ட ஒன்று. தாழ்ந்த அன்னையை கடவுள் உயர்த்துகின்றார். தாழ்த்தப்படுபவர்கள் உயர்த்தப்படுவார்கள். 2 நாம் பார்க்கிறோமே, அவரல்ல நான், அவரின் மிதியடிகளை அவிழ்க்க தகுதி இல்லை என்று தன் நிலை இழிநிலை என்பதாக தாழ்ந்த மனம் உடையவராக திருமுழுக்கு யோவான் திகழ்ந்தார். அவர் இறைவனால் உயர்த்தோ உயர்த்து என்று உயர்த்தப்படுகிறார். தாழ்வு மனப்பான்மை அல்ல, தாழ்ச்சி மாபெரும் சக்தி. அது சிறந்த நெறி. தாழ்ச்சியோடு நாம் வாழ்க்கை நகர்த்துகின்ற வாழ்வு கடவுளின் பார்வையில் உயர்வாக கருதப்படும். அது சிறந்த நெறி. பட்டம் பதவி வேண்டாம்,
பேரும் பெயரும் வேண்டாம், பணமும் பகட்டும் வேண்டாம், குடும்ப பெயரின் மாண்பும் வேண்டாம் என்று உம் உறவினருள் இப்பெயர் கொண்டோர் எவரும் இல்லையே என யோவான் ஏன் யோவான் பெயர் வைக்கிறீங்க அப்படின்னு உறவினர்கள்லாம் கேட்க, அவர் குடும்பத்தின் மாண்பையெல்லாம் விடுத்து கடவுள் திட்டப்படி யோவான் என்று பெயர் பெறுகிறார். குடும்ப மாண்பு, சாதி பெருமை, குலப்பெருமை வேண்டாம் என்ற சூழலில் எதுவும் வேண்டாம், இறை மாண்பு போதும், இறை திட்டம் திருவுளம் போதும், இறை கருவியாக செயல்படும் நிலை போதும் என்று சொல்லும் ஒவ்வொருவரும் கடவுளால் உயர்த்த பெறுகிறார்கள். சக்கரியாவும் இறை திட்டத்திற்கு தன்னை கையளித்து என்னுடைய குடும்ப பெயர் அவருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இறை திட்டத்திற்கு ஏற்றார் போல யோவான் என்று பெயர் எடுங்கள் என்று எழுதி காட்டிய அந்த நேரத்திலே அவருடைய கட்டும் அவிழ்ந்தது. என்னைக்கு நாம் எல்லோரும் இறை சாயல் படைக்கப்பட்டிருக்கிறோம், எல்லோரும் சமம் என்று நினைக்கின்றோமோ, பாவி தீட்டு வேற்றுமை என்று பார்க்காமல் அனைவரையும் ஏற்று ஒரு மீட்கப்பட்ட குடும்பமாக மாறுகின்றோமோ, அன்று நாமும் கடவுளாலும் மற்ற மக்களாலும் போற்றப்படுகின்றோம். நமக்கான வாழ்க்கை பணி இறைவனின் சித்தத்திற்கு ஏற்றாற்போல இறைவனின் கருவியாக செயல்படுவது மட்டும்தான். அந்த இறை சித்தம் நம்மில் வெளிப்பட நம்மை கையளிப்போம். இறைவனின் பார்வையில் மதிப்புள்ளவர்களாக இருக்கின்ற நாம் நிச்சயமாக அவரால் போற்றப்படுவோம். மக்களினத்தாரும் நம்மை போற்றுவர். அதற்காக திருமுழுக்கு யோவான் போல வாழ இறையருள் நாடுவோம். இந்த திருப்பலியிலே இணைந்து பங்கு பெற்று இயேசுவை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பெற்றுக்கொண்டு ஒரு மாற்றம் பெற்ற வாழ்வு வாழ முயற்சி செய்வோம். இறையருள் நாடுவோம். ஆமென். இன்று நாம் பெருவிழாவை கொண்டாடுவதால் நம்பிக்கை அறிக்கையை நாம் சொல்லி இறைவன்தான் நமக்கு எல்லாம் என்பதை உறுதி செய்வதற்காக நாம் இங்கு நம்பிக்கை அறிக்கையை மனம் வந்து நாம் பாடுவோம். Tu
சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையும் தாயும் ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள்பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருநிகழ்ச்சியை முன்னறிவித்து மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பு அளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழு காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வலுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித டோம்னிக் சாவியோ, புனித தொன்போஸ்கோ, புனித தேவசகாயம் பிள்ளை, புனித திரசம்மாள், புனித ஜோசஃபின் பக்கீத்தா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் புனிதையர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் முன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்முதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் இந்த சமுதாயத்திற்கு நல் இணக்கத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தரும் அமைதி என்றும் நிறைவாக எப்போதும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்தருக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இன்றைய பெருவிழா கடவுளுடைய அன்பை நமக்கு மீண்டும் வலியுறுத்துவதாகவே இருக்கிறது. என் நிலையிலும் எந்த கோலத்திலும் இருந்தாலும் கடவுள் நம்மை அன்பு செய்யும் தெய்வமாக, அரவணைக்கும் தெய்வமாக இருக்கிறார். இன்றைய நாளிலே மற்றொரு முறை அவருடைய அன்பை உறுதியானதாக நாம் மாற்றிக்கொள்ள, அவருடைய உடனிருப்பை அறிய நம்மையே விட்டு தருவோம். அவர் அன்புக்கு ஏற்ற விதத்திலே வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், அவருடைய பெயரை ஏத்தி பாடுவோம். நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. நல்லது 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 நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே.
அவர் நல்லவராம் வல்லவராம் சொல்லரும் ஆண்டுகள் உடையவராம் நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே அவர் எல்லையில்லா நுண்ணறிஞர் எல்லாருக்கும் தாயும் அவர் நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே இந்த பூ உலகும் மானுடமும் அவரது அதிசய படைப்புகளாம் நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே அவர் எளியோரை வாழ்விக்கின்றார் நலிந்தோரை கை தூக்குகின்றார் நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே 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 நல்லது நல்லது அப்பா தந்தை உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே துணையாளரே உம்மை போற்றுகிறோம் அப்பா தந்தையே உம்மை போற்றுகிறோம் இயேசுவே கிறிஸ்துவே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே துணையாளரே உம்மை போற்றுகிறோம் அப்பா தந்தையே உம்மை போற்றுகிறோம் இயேசுவே கிறிஸ்துவே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவளே துணையாளரே உம்மை போற்றுகிறோம் மூவர் இறைவா உம்மை போற்றுகிறோம் ஹலிலூயா 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 பிரைஸ் யூ லார்ட் 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 இன்றைய தினத்திலே உமது அன்பை மற்றொரு முறை எங்களுக்கு உறுதிப்பட சொல்லி சென்றிருக்கிறீரே சுவாமி அந்த அன்பிற்காக நன்றி உலகமனைத்தும் படைத்த நீர் எம்மையும் படைத்து எங்களை காக்கும் தெய்வமாக அரவணைக்கும் தெய்வமாக எங்களோடு உடன் பயணிக்கும் தெய்வமாக அருகிலேயே இருக்கின்றீரே சுவாமி உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கின்றோம் எங்கள் மீட்பிற்காக உம்மையே தந்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டீரே நன்றி இறைவா நன்றி உம்மை போற்றுகிறோம் உம் மாபெரும் அன்பிற்காக போற்றுகிறோம் உமது அன்பு மேலானது மகத்துவமானது இறைவா அன்பின் மாபெரும் கொடையாக திருமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் சாவு எங்களுக்கு மீட்பு தரும் அரணாக மாறியதே அது இரத்தம் இதோ இந்த திருவிழா திருப்பலியின் வாயிலாக எங்கள் மீதும் குடும்பத்தார் ஒவ்வொருவரின் மீதும் இந்த திருப்பலியை கண்டு உமது அருளை பெற்றுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அது ஊற்றப்படுகிறது கல்வாரி இரத்தம் எங்களுக்கு பரிசாக சிந்தப்படுகிறது மீட்பின் அரணாக எங்கள் மீது பொழியப்படுகிறது நன்றி இறைவா நன்றி நன்றி உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை வணங்குகின்றோம் நன்றி சொல்லி உம் தாழ் பணிகின்றோம் எங்களை வழிநடத்த தூய ஆவியானவராம் துணையாளரை எங்களுக்கு அனுப்பி என்றும் அழியாத கொடையாக மாறாத அன்பை நல்கும் தெய்வமாக எங்களை வழிநடத்தும் உன்னத கர்த்தாவாக எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற தூய ஆவியானவருக்காக நன்றி இறைவா உமது வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறுகிறது எங்களுடைய வாழ்விலே இதோ இந்த நேரத்திலே எங்களுக்கு அது நிறைவேற்றப்படுகிறது நன்றி இறைவா நன்றி உமது அன்பிற்காக நன்றி உம்மை போற்றுகிறோம் புகழுகின்றோம் மதிப்புள்ளவர்களாக எங்களை மாற்றி இதோ எங்களுடைய துன்பங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் இந்த தருணத்திலே எங்கள் பலவீனங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பாவி என்று உச்சரிக்கும் இந்த தருணத்திலே அனைத்தையும் மாற்றி போடும் மாபெரும் தெய்வமாக அருள் தரும் தெய்வமாக எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய குடும்பத்திலே எங்கள் திருவையிலே நீர் இருக்கின்றீரே நன்றி இறைவா நன்றி இன்று மட்டுமல்லாமல் இன் கணம் மட்டுமல்லாமல் எப்பொழுதும் என்றென்றும் இறுதி மூச்சு வரை என்றுமே உம்மை போற்றி புகழ்ந்து வணங்கி ஆராதித்து நன்றி செல்ல எங்களுக்கு அருள் தாரும் இறைவா இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து ஒவ்வொருவரையும் காத்தருளும் உமது அன்பு கோட்டைக்குள்ளே வைத்து ஒவ்வொருவரையும் ரட்சியும் உமது ஆவியின் கோட்டைக்குள்ளே வைத்து அவர்களுக்கு துணையாய் அரணாய் இருந்து வழிநடத்தும் சுவாமி நன்றி இறைவா நன்றி
நன்றி நன்றி இறைவா நன்றி அன்பு தெய்வமே நன்றி இயேசுவே நன்றி தூய ஆவியானவரே கடவுளே துணையாளரே நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புது பிறப்பின் ஊற்றாடவர் என அறிந்து கொள்வதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.